மக்களை அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜாபல சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் அரசு இசேவை துறைக்கான வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிகிரி, பிஇ, பிடெக், யூஜி, பிஜி, ரிலவன்ட் ஃபீல்டில் படிச்சிருக்கவங்களும் இதுக்கு தாராளமா விண்ணப்பிச்சுக்கலாம். இதுக்கான வயது வரம்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் 18 வயது உங்களுக்கு பூர்த்தி அடைந்தால் போதுமானதை நீங்கள் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ கிடையாது. இதுக்கு இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 26 விதமான பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க. 26 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்டார்டிங் 18,500 135,000 வரைக்கும் ஒரு மாதத்துக்கு சம்பளமாக வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆகஸ்ட் 2021 நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிச்சுக்கணும். இதுக்கு 38 மாவட்ட தமிழக மக்களும் இதுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்ம ஜாபல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழேயே இந்த வீடியோக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் ஃபுல்லாக படித்து பார்த்து செக் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி TNEGA தமிழ்நாடு இ கவர்னன்ஸ், தமிழ்நாடு இ சேவை துறைக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா தான் விண்ணப்பிச்சிக்க முடியும். இதுக்கு எப்போ அறிவிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 29 ஜூலை 2021. இதுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 ஆகஸ்ட் 2021 நீங்கள் ஆன்லைன் மூலிமா விண்ணப்பிச்சிக்கணும். இது தமிழக அரசு வேலைவாய்ப்பு. என்னென்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனியர் பிஸ்னஸ் அனலிஸ்ட், ப்ராஜெக்ட் மேனேஜர், ஃபுல் ஸ்டாக் டேவ் லீவ், க்ளவுட் சொல்யூஷன், வெப் கண்டென்ட் அட்மின், சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர், சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஃப்ரண்ட் எண்ட், டெக் லீட் பேக்கெண்ட் சர்வீசஸ், சீனியர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் பேக்கெண்ட், ஆர்கிடெக், டேட்டா ஆர்கிடெக்ட், டேட்டா சயின்டிஸ்ட், AAML இன்ஜினியர், பிஸ்னஸ் கன்சல்டன்ட், ஆர்கிடெக்ட் பிளாக்செயின், பிளாக்செயின் அப்ளிகேஷன்ஸ் லீட், லீட் டெவலப்பர், டெக் லீட் ரிமோட் சென்சிங், டெக் லீட் டிபி இன்டகிரேஷன், ஜூனியர் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், டெக் லீட் சர்வீஸ் இன்டகிரேஷன் ஜாவா, டெக் லீட் போர்ட்டல் ஃப்ரண்ட் அண்ட், சீனியர் சிஸ்டம் அனலிஸ்ட், UI/UX டிசைனர், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் டெவலப்பர், சீனியர் ப்ரோக்ராமர் அஸ்டன்ட் ப்ரோக்ராமர் போன்ற 29 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ, பிடெக், எம்சிஏ, எம்எஸ்சி, எம்இ, எம்டெக் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் ஐடி படிச்சிருக்கவங்க விண்ணப்பிச்சிக்கலாம். ரிலவன்ட் ஃபீல்டையும் எப்படின்னா, ரிலவன்ட் ஃபீல்னா இப்போ நான் டிப்ளமோ படிச்சிருக்கேன், ஆனால் நான் அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமருக்கான வேலைக்கு வந்து நான் ஆல்ரெடி 4 வருஷம் 5 வருஷம் அந்த ஃபீல்டில் தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்களும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கு ரிலவன்ட் ஃபீல்டில் எதாக இருந்தாலும் விண்ணப்பிச்சிக்கலாம். நான் பிஇ, பிடெக் அதை படித்து தான் நான் அதை அப்ளை பண்ணணுங்கிற தேவை கிடையாது. எனக்கு ரிலவன்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்களும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். இதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா, மினிமம் 1 to 15 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது அந்தந்த வேலைவாய்ப்புக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மறக்காமல் கீழே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. இதுக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா, அஸ்பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் தான். சேலரி அதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சேலரி வந்து அவங்க எந்த ஒரு இதுவும் மென்ஷன் பண்ணலை, ஆனால் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணாலே தெரிஞ்சிடும். மினிமம் 18,500 மேக்ஸிமம் டாப் ஆஃப் த ஜாப் பார்த்திங்கன்னா 135,000 வரைக்கும் அதுக்கான சேலரி வந்து வழங்குறாங்க. இதுக்கு எந்த ஒரு எக்ஸாம் ஃபீஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ கிடையாது. இதுக்கு இன்டர்வியூ மூலிமா தான் ஆட்களை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனுக்கு உள்ளே போய் ஃபுல்லாக அந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷனை படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு நீங்கள் ஓகே நான் இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னா, அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து அந்த ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு தனித்தனி லிங்க் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே அதோட லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி ரிக்கேர் ஃபீல்ஸ் என்னென்னவோ அது எல்லாத்தையுமே மறக்காமல் என்டர் பண்ணிவிட்டு, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுமோ எல்லாமே அப்லோட் பண்ணிக்கோங்க. கூடவே உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூமை அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிடும். சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்குமான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி 5 ஆகஸ்ட் 2021. இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், அப்ளை ஆன்லைன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கான ஜாப் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் அதுக்கான ஜாப் லொக்கேஷன். அப்போ சென்னை மக்கள் மட்டுமா விண்ணப்பிக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. 38 மாவட்ட தமிழக மக்களும் தகுதியும் விருப்பம் இருக்கவங்க யாராக இருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிச்சிக்கலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு வீடியோ மூலமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.